நீ ஒரு விசுவாசமான வேலைக்காரன், வட்டிய எப்படி வசூல் பண்ணி தர்ற தெரியுமா எனக்கு? ஆகையினால உன் பேர்ல சந்தோஷப்பட்டு இன்னைக்கு என் வீட்டுல உனக்கு ஒரு விருந்து வைக்கிறேன். ரொம்பவும் மிஞ்சிட்டீங்க. உட்காரியா? தரையிலையா? சோபாவில உட்கார வச்சு சோறு போடக்கூடாதா? ஐயா, சோபாவில என்ன, சோபாவில உட்கார்ந்தா தேஞ்சு போகாது, அது போல அது சூடியா தர குளிச்சு உட்காரு. அடாடாடா, என் உடம்பு மேல உங்களுக்கு எவ்வளவோ அக்கறை. உன் பொண்டாட்டி கூட இருக்காது, கூப்பிடுற பார். கல்லு கல்லு கல்லு, கணக்கு பிள்ளைக்கு இன்னைக்கு நம்ம வீட்டுல விருந்தா? கல்லு மண்ண கவனி, கவனிக்கிறேன். உட்காரியா உட்காரியா? என்னங்க அது, நாய்க்கு போடுற மாதிரி அலுமினிய தட்டுல போறீங்க? நாய் பேயின்னுக்கிட்டு தட்டையா சாப்பிட போற? சாப்பாட்ட தானே சாப்பிட போற? நல்ல வேலை தரையில போடாம விட்டீங்களே. தரையில சாப்பிட்டு பழக்கம் இருக்கா? அப்புறம் தட்டு. ஒரு பேச்சுக்கு சொன்னா? பேச்சுக்கு எதை சொல்றதுன்னு தெரியல. இது வந்து உருக்குன நெய். நெய் சாப்பிட்டாச்சு. என்னது, நெய் சாப்பிட்டாச்சா? இது வந்து ஊர்ல ஊருகா. என்னங்க ரொம்ப பிரமாதமா இருக்கா? எனக்கு கொஞ்சம் காட்டுங்களேன். கெட்ட நாத்தம். கெட்ட நாத்தம்மா? அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திராவில இருந்து எங்க சித்தப்பா வாங்கிட்டு வந்தது. இது கூட நீங்க காசு கொடுத்து வாங்கலையே? நாங்க வாங்கவும் இல்ல திங்கவும் இல்ல, நாங்க திறந்து திறந்து பார்த்து மோந்துட்டு மூடிடுவோம். நல்லா ஊறுகாயும் சாப்பிட்டாச்சு. என்னங்க இது, சின்ன பிள்ளை மாதிரி காட்டி காட்டி எடுக்கிறீங்க, எனக்கு என்னதான் போட போறீங்க? ஏன் அவசரப்படுற? உனக்கு 100 ரூபாயே கொடுக்க போறீங்களா? சோறு அல்ல, 100 சோறு என்ன? போட 2 3 4 45 50 55 60 65 70 75 80 85 100 101 102. ஐயோ, அடி பாவி. என்னங்க, உனக்கு குடும்ப கஷ்டம் தெரியுதா? ஏங்க 100 சோறு போடுறா? 102 போட்டிருக்கிறீ. 2 எடு. 3 எடுத்துறேன். கச்சேரி எல்லாம் பண்ணாம சாப்பிட. எனக்கு சாப்பாடு வேணாம், வேற எங்கேயாவது போய் சாப்பிடுறேன். நல்ல குடும்பம், இப்படியே கண்டினியூ பண்ணுங்க, உங்க குடும்பம் உருப்படும். என்ன உருப்படுங்கிறப்படும் பேச முதலாளி? ஓசியிலேயே சோடா குடிச்சு காட்டுறேன்னு சொன்னீங்க, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இவ்வளவுதானா? முதலாளியே சொல்லுவாரு. முதலாளி நீங்க சொல்லுங்க. சோடா கொடுங்கப்பா. என்ன சோடா? நீ ஒரு சோடா குடிங்க. எனக்கு பாதி, அவரையும் குடிச்சிடாதீங்க. முதலாளி வாங்க வீட்டுக்கு போகலாம். முதலாளி நான் அப்பவே சொன்னேன், ஒரு சோடா குடிச்சதோட வீட்டுக்கு போயிடலாமேன்னு. கேட்டீங்களா? இப்ப சூடு வச்ச கம்பியோட வரப்போறானே. ஐயோ, என்னால தாங்க முடியாது. சோடா வாங்கணும் இல்ல, இப்ப சூட்டையும் தாங்குங்க. ஐயோ முடியாது முடியாது, அந்த சூட்டுக்குள்ள புடிச்சு கையா புடிச்சு கையா. ஐயோ, இவ்வளவு பெரிய கம்பியோட வரானே. நான் இல்ல நான் இல்ல, வேண்டாம் வேண்டாம். என்னங்கடி சிரிப்பு, ஹிஹி என்ன? வாய் முடிங்கடி. ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? என்னடி இதை விட பொறுப்பு வேணும்ன்றில? சோடா குடிச்சு 40 பைசா மிச்சம் பண்ணிருக்கேன். போய் 40 பைசா சோடாவை குடிச்சிருக்கீங்களே, அதுக்கு பதிலா ஒரு கலரை குடிச்சிருந்தா 1000 ரூபாய் மிச்சம் ஆயிருக்குமே. அப்படி ஒரு ஐடியா இருக்கா?
சரி, நாளைக்கே பழையபடி விழுந்தா போறாங்க. நாளைக்கு விழுந்தீங்க, கம்பிய முகத்துல எடுத்துருவான். சரி சரி, பேசிக்கிட்டே இருக்காதிங்க. மஞ்சள் அரைச்சு கையில பூசுங்க. எங்களுக்கு தெரியும். பாமா பூமா, இதே மஞ்சள் தான் கல் தோன்றிய மண் தோன்றா காலத்திற்கு முன் முன் தோன்றிய மூத்த மஞ்சள். உங்க பாட்டி பாத்து பாத்து தேய்ச்சது. இது ஒண்ணும் இவங்க பாட்டி கொடுத்தது இல்ல, எங்க பாட்டி எனக்கு சீதனமா கொடுத்தது. ஏங்க கத்துறீங்க? நான் மஞ்சள் உரைச்சு காயத்துல போடவே இல்ல, அதுக்குள்ள எரியுது. அதுக்கு கத்தலடி, மஞ்சள் போய் வெறா மீன தேய்க்கிற மாதிரி தேய்க்கிறிய. மஞ்சள் ரொம்ப தேஞ்சு போயிடுமேனு கத்துன. நான் மஞ்சளை கல்லுல படாம தாங்க தேய்ப்பேன். இனிமே நம்ம வீட்டுல அடுப்பே பத்த வைக்க வேணாம். எதையாவது சூடு பண்ணோம்னா பேசாம கணக்கிட்ட குடுத்தலாம். அதுக்காக காலையில வெந்நீர் வேணும்னா வாயில அண்டா வச்சு தண்ணிய ஊத்திடாதீங்க. அண்டாவெல்லாம் தாங்குமா வாயு? இந்த பாரு கல்லு, விருந்துக்கு என்ன பண்ணிருக்க? இது பாருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என் காசெல்லாம் காயறியா இருக்கு. என்னங்க நீங்க, சின்ன மீனை போட்டா தானே பெரிய மீனை பிடிக்க முடியும். அதுவும் சரிதான். இதுவரைக்கும் நான் பார்க்கவே இல்லையா? எதே எறும்பு? ஐயோ ஐயோ, என் நோட்டெல்லாம் பூவா தெரியுதே. ஏண்டே இவ்வளவு பூவை எவ்வளவு காசு கொடுத்து வாங்கின? அட நீங்க வேற, நானாவது பூவை காசு கொடுத்து வாங்குறதாவது? பக்கத்து தெருவுல ஒரு கிழவி செத்து போயிட்டாங்க. அந்த பணத்தை போய் கட்டி பிடிச்சு அழுகிற மாதிரி அழுது அதுக்கு போட்டு இந்த பூவை தந்து தலையில வச்சுக்கிட்டேன். ஐயோ 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 ஐயோ, அடுத்த ஜென்மத்துல நீ தாண்டி எனக்கு பொண்டாட்டியா வர. இளஞ்சோடிகள் மாதிரி போதிய எங்களை நீ வர்ணிச்சது. கிளப்பு கடையில போய் கோழி வாங்கிட்டு வாங்கிட்டு வந்தியா? என்ன அது, கோழி வாங்கிட்டு வச்சு முட்டையை வாங்கிட்டு வந்திருக்கேன். முட்டைக்குள்ள கோழியே இருக்கு. என்ன தத்துவம், என்ன தத்துவம்! நெய் வாங்கிட்டு என்னையா மோர வாங்கிட்டு வந்திருக்க? மோரக்குள்ள வெண்ணெய் இருக்கு, வெண்ணெய் ஒரு கிலோ நெய் வருது. கணக்கு எல்லாத்தையும் உள்ளே ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்க. இது நல்ல தத்துவம் தான். உங்களுக்கு ஏத்த கணக்கு பிள்ளை. அது போகட்டும், எங்க பெரியப்பா மகனுக்கு இந்த தட்டுல சாத்தப்படுமா? அறிவு இருக்கா? ஏன் தட்டு தேஞ்சிராதே? அட ஆமாங்க. அப்ப தரையில போடுங்க. மரியாதை இல்ல, இலையில போடுவா. அப்ப போய் இலை வாங்கிட்டு வந்துருங்க. காசு கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன். நீ போற கமிஷன் எடுத்துருவேன், நானே போயிட்டு வந்துடுறேன். கல்லு மண்டைய போடுற வந்தா இங்கே உட்கார சொல்லு, நான் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. அவன் மண்டைய போடுறதுக்குள்ள சீக்கிரம் வாங்க. அடாடாடாடாடா, இலை விலைய கேட்டா சோரே திங்க முடியாது போல இருக்க. இலை வாங்காம போனா கல்லு வேற கோவிச்சுக்குவா. மாட்டிக்கிச்சு. எவனோ சாப்பிட்டு போட்டிருக்கான். இலை நல்லாத்தான் இருக்கு, அழுத்திட வேண்டியதுதான். ஒரு இலை போதும், ஒருத்தன் தான் வர்றான். வந்துட்டேன் வந்துட்டேன். ஒரு இலை வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? இலை வாங்கறதுக்கு கஷ்டப்பட்டேன் உனக்கு என்ன தெரியும்? எங்க அண்ணனை பாருங்க, இவர் தான் மண்டே போடுறவர். நான் மண்டே போட்டவர? சண்டே மண்டேன்னு சொன்னாரு, அது இங்கிலீஷ் மண்டே சொன்னாரு. நீங்க தமிழ் மண்டே நினைச்சிட்டீங்களா? என்ன தலை எந்த விழுக்க விழுக்குது? தங்கச்சி வயிற்ற பசிக்குது, சீக்கிரம் இலைய போடு. இந்த போடுறேன் போடுறேன். அதெல்லாம் ஏன் செய்யற? இலைய போடு. தங்கச்சி நான் இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இலையில சாப்பிட்ட மாதிரி வாசனை வருது. என்னத்தை சாப்பிடுறது? எதைய போட்டா தானே? போட பிரேதத்துக்கு போட்ட மாதிரி திருப்பி போட்டுக்கிட்டு வைக்கிட்ட. தங்கச்சி என்ன வாழைக்கா கூட்டு? வாழைக்கா கூட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாய்வு உடம்புக்கு ஒத்துக்காதியா? அடுத்தது கத்திரிக்காய் பொரியல், அதுவும் பிடிக்கும். வைக்காத. என்னங்க அரிப்பு உடம்பு தாகாதியா? சதையில்ல, அப்புறம் எப்படி சொறிவாரு? வெங்காய பச்சடி குளிர்ச்சி ஜன்னி வந்துடியா, உடம்பு தாகாது. என்னங்க நீங்க
எனக்கு சோறு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ஒரு அண்ணன் போட்டு விடு. என்னங்க நீங்க விருந்து கொடுத்து சொத்தெல்லாம் எழுதி வாங்கிடலாம் நினைச்சு இப்படி விளக்கிட்டீங்களே? விவரம் கட்ட வேலை, அவன் போற வழியிலே பசியில செத்துருவான். சொத்தெல்லாம் நமக்கு தான், ஐடியா பண்ணித்தான் செஞ்சேன். சோறு மிச்சம் எனக்கு போடு. அது கிடைக்கட்டும். இந்த இலைய எங்க இருந்து பிடிச்சீங்க? மார்க்கெட்டுக்கு போறனா, போற வழியில ஒரு கல்யாண வீட்டுல சாப்பிட்டு போட்டானுங்க, கழுவி எடுத்துட்டு வந்தேன். ஒரு கொஞ்சமான அறிவு இருக்கா? சரியான கேள்வி. எடுத்ததான் எடுத்தீங்க. ஒரு நாலு இலையை எடுத்துக்க கூடாது, ஒரே ஒரு இலையை எடுத்தா இருக்கீங்களே? நாலு இலை தான் எடுத்துக்கிட்டு வந்தேன். வர்ற வழியில நாய் முடிஞ்சிருச்சு, மிச்சம் ஒரே இலை தான். வாங்க சகோதரிகளா, பாத்தீங்களா, இந்த கடிகாரம் ஓடவே இல்ல. ஏன் ஓடல? இதுக்கு ஒரு தனி கதையே இருக்கு. உங்க அப்பாவுக்கு கல்யாணம் நடந்த அன்னைக்கு உங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு இந்த கடிகாரத்தை கொண்டு வந்து, அடே கண்ணா, உன்னை விட்டு உன் மனைவி ஓடி போயிருவா, உன்னை விட்டு உன் நண்பர்கள் ஓடி போயிருவாங்க, உன்னை விட்டு உன் உறவினர்கள் ஓடி போயிருவாங்க, ஆனா இந்த கடிகாரம் மட்டும் ஓடவே ஓடாதுன்னு கொண்டாந்து கொடுத்தாரு. அன்னையில இருந்து இது ஓடவே இல்லையே. கடைசியில பார்த்தா ஓடாத கடிகாரத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. சரி, அவ்வளவையே. இந்த பொம்மைகள்லயே உங்க அப்பாவுக்கு எந்த பொம்மை பிடிக்கும்? எது பிடிக்கும்? இதுதான் பிடிக்கும். இந்த பொம்மையா? ஏன் இந்த பொம்மையை பிடிக்குது? இந்த பொம்மை தான் டிரஸ் போடாம சிக்கனமா இருக்கு, அதனாலதான் உங்க அப்பாவுக்கு இந்த பொம்மையே பிடிக்கும். அவ்வளவு ஏன்? இப்ப உங்க அப்பாவுக்கு உங்களை பாதி பாதி தான் பிடிக்கும். ரெண்டு பேரும் பாதி பாதி டிரஸ்ல இருக்கீங்களே. கல்யாண சுந்தரம், ஜோசப், வீரபத்ரன். ஐயா, முதலாளி நல்லா இருக்கணும். நல்லா இருப்பாரு. பின்னாலதான தெரியும் அவர் நல்லா இருப்பாரா இல்லையான்னு. பாப்பா, ஐயா, நீங்க நல்லா இருக்கணும். நல்லா இருக்க, நீ வாட்டு போயிட்டு இருக்க. இப்படி கொட்டா எவ்வளவு இருக்கு? 60 ரூபாய் தாங்க. இவன் எவ்வளவு வட்டிக்கு வாங்கினா? இவன் அசல் 40, வட்டி 100. வட்டியே 40 பாய்க்கியா? அடா மூதேவி, போ அடுத்த மாசம். ஐயா, ஐயாவாவது பொய்யாவாவது. ஐயா, சம்பளம் போட்டாங்க. ஐயா, நாங்க தானே போட்டோம். இவன் எப்படி? இவர் வந்து அசல வட்டியுமே 80. பாக்கிய அடுத்த மாசம் உண்டான குடுத்துறேன். வா. என்னங்க இது? ஓயா, ஐயா, வெறும் 20 ரூபாய் தான் குடுத்துருக்காங்க. பாவி, நீ உழைக்கவே இல்லையா? உருவமே சரியில்லை, தாயத்து வேற தருதலப்பா. எவ்வளவு இவன் வட்டியே? 50 ரூபாய் கொடுத்தனும், 20 தான் இருக்கு. குடுக்கற மாதிரி கொடுத்து பறிச்சுக்கிட்டீங்களா? சரி, 30, அப்புறம் உண்டாந்து குடுத்துறோம். அடுத்த ஆளு வச்சுக்குங்க. வரட்டுங்களா? நல்லா இருங்க. ஒருத்தன் தான் வாழ்த்துறான். இவனாலதான் ஒன்னு ரெண்டு மழையாவது பெய்யுது. அடுத்தவன் எல்லாம் பாத்து அந்த பக்கம் ஓடுறேன். என்னய்யா கணக்கு? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னய்யா என்ன பண்றேன்னு கேட்டா உடம்ப குலுக்குற? இல்ல இல்ல, நான் பிறக்கும் போதே ஆட்டோவில பிறந்தேன். அன்னையில இருந்து இப்படி ஆயிட்டேன். நல்ல வேலை ரயில்ல பிறக்காம இருந்தியே. பிறந்திருந்தா என்ன ஆகும்? இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன். சோத்துக்கு பதிலா நிலக்கரையே தின்றிருப்பேன். அது போட்டோம். கணக்கு எழுதுனியா? எங்க எழுத விட்டாரு உங்க வீட்டுக்காரரு? ஏங்க, பேப்பரை கேட்டா பேப்பர் வேஸ்ட் ஆயிருங்கிறாரு, பேனாவை கேட்டா மைய வேஸ்ட் ஆயிரும், நிப்பு வளைஞ்சிருங்கிறாரு. யோ, நாங்க இப்படி இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பெரிய வீட்டுல வாழ முடியுது. எங்க பொண்ணுங்க ரெண்டு பேரையும் வெளியூர்ல படிக்க வைக்க முடியுது. எங்களை போய் கஞ்சாங்கிறியே, புருஷன் மண்டாட்டி ரெண்டு பேரும் சிக்கனமா இருக்கும். ஐயா, உங்க பொண்ணுங்க உங்க பணத்திலயா படிக்குது? எனக்கு தெரியாதா? அனாத பிள்ளைங்கன்னு எழுதி கொடுத்தீங்க, ஆசிரமத்துல படிக்குதுங்க. புருஷனும் பொண்டாட்டியும் நல்ல ஜோடி பொருத்தங்க. எங்க ஜோடி பொருத்தம் பத்தி எங்களுக்கு தெரியும், நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். கணக்கு எழுதுனியான்னு கேட்டா என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. எழுதுனியா? ஐயா, என் கையில இந்த ஓலைய கொடுத்து இந்த எழுத்தாணியையும் கொடுத்து இதுல எழுதுறாங்கிறாரு. இதுல எழுதுறதுக்கு நான் என்ன சங்க கால புலவரா? எனக்கு ஓலையில எழுதுனா தையா அழியாம இருக்கும். எழுதலாம். சில வட்டி விவரங்களை கேட்கணும்னா ஐயாவை காணா. ஐயா எங்கங்க? தோட்டத்து பக்கம் இருக்காரு, வா போய் பாக்கலாம். எங்க? முதலாளி இங்கதான் இருக்காருன்னு சொன்னீங்க, எங்க தேடியும் காணாம. கூப்பிடியா உதயமாவாரு? உதயமாவதுக்கு அவர் என்ன சூரியனா? அட, கூப்பிடியானா? ஐயா, முதலாளி. வாங்க வாங்க. என்ன முதலாளி குப்பை தொட்டியில இறங்கி நிக்கிறீங்க? எனக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சியா? 10 பைசா விழுந்துருச்சியா? அதத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். முதலாளி, நீங்க இவ்வளவு பெரிய எஸ்டேட்டுக்கு ஓனர்,
கேவலம் 10 பைசாவுக்காக நீங்க போய் குப்பத்துக்குள்ள இறங்கி நிக்கிறீங்களே. உண்டா 10 பைசாவா சேர்த்து தான் இந்த எஸ்டேட்டே வாங்கினேன். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு முன்னாடியே நான் இறங்கி எடுத்துட்டேன் அந்த 10 பைசாவை. எடுத்துட்டியா? நீ இல்லடே பொட்டாச்சி. சாபாஸ் சரியான ஜோடி. எங்க ஜோடியை பத்தி நீங்க ஒண்ணு புகழ வேண்டாம், எங்களுக்கு தெரியும். என்னங்க வாங்க வெளியே? வெளியில வர முடியாது. ஏங்க உள்ளதானே இறங்குறோம், மேட்டி சேட்டை எல்லாம் அழுக்கா போயிடுமேன்னு வெளியில எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு தான் உள்ள இறங்குனேன். என்னங்க ஒண்ணுமே இல்லாம இருக்காரு? யோ சும்மா இருயா. யோ கர்ம கர்மம், சீக்கிரம் வேட்டி கட்டிட்டு வாங்க, தொழிலாளிங்களா காத்துக்கிட்டு இருக்காங்க. யோ வேட்டி அடியா, நல்ல வேலை இன்னைக்கு நரிமுகத்துல முடிச்சிருக்கேன், 10 பைசா கிடைச்சு போச்சு. கொண்டா ஏன் கண்ண மூடுற?